கால்சியம். கால்சியம் ஏன் பெண்களுக்கு மிக அதிகமாக தேவைப்படுது? முக்கியமாக பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் தேவை. கால்சியம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டேன், கால்சியம் நிறைய இது உணவுகளை வந்துட்டு நான் வந்துட்டு மாற்றிக்கிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிற கேள்விப்பட்டிருப்பீங்க. போன்ஸுக்கு முக்கியமாக கால்சியம் தேவை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் கால்சியம் அதை தவிர வந்து உடலில் நிறைய வேலைகளை செய்யுது. முக்கியமாக நம்ம பாடிலி ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக கால்சியம் தேவைப்படுது. அண்ட் ஆல்சோ பிளட் சர்க்குலேஷனுக்கு, இன்சுலினுக்கு, செக்ரேஷனுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படுது. ஸோ இப்படிப்பட்ட நேரங்களில் வந்துட்டு உங்களுக்கு கால்சியமோட இன்டேக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும், அது முக்கியமாக 19 வயசுலேருந்து 50 வயசுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 மில்லிகிராம் கால்சியம் தேவைப்படுது. சில 50க்கு மேலே இருக்க பெண்களுக்கு 1200 மில்லிகிராம் கால்சியம் தேவைப்படுது. இப்படி கால்சியம் வந்து நம்ம உணவுகளை எதில் இருக்குது இல்லை அப்படின்னு தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது கண்டிப்பாக இந்த கால்சியம் டெஃபிஷியன்சிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அப்போ கால்சியம் இது போன்ஸுக்கு முக்கியம் அப்படின்னு ஏன் சொன்னோம் அப்படின்னு சொன்னால், ஆஃப்டர் மெனோபாஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் பாடியில் நடக்கும். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ட்ரோஜன்ஸ் குறைஞ்சிரும். இஸ்ட்ரோஜன்ஸ் குறையும் போது, இஸ்ட்ரோஜன்ஸ் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பாடியில் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும். முக்கியமாக வந்து கார்டியாக்லேருந்து, ஜீர்ண இதுலேருந்து, உங்களோட பாடி ஸ்கின் க்ளோவிலேருந்து, உங்களை வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸில் பர்சனாலிட்டியிலேருந்து எல்லாமே கீப் அப் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா இஸ்ட்ரோஜன்ஸ் தான். ஒன்ஸ் இன்ஸ்ட்ரோஜன்ஸ் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த நேச்சுரல் ஹார்மோன்ஸ் குறையும் போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்சியமோட இன்டேக் வந்து கொஞ்சம் தேவைப்படுது, கால்சியமும் உங்களுக்கு குறையும். அப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஜாயின்ட் ஸ்பெயின். அதனால தான் மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் வந்துட்டு உங்களுக்கு மூட்டு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கணுக்கால் வலி இப்படின்னு ஒவ்வொரு பெயினாக கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் அது வரைக்குமே அவங்க பாடியை கேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் போன்ஸோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது, கால்சியம் வந்து எந்த அளவுக்கு சம்டைம்ஸ் வந்து டிப்ளீஷன் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஓவர் டெபாசிட்ஸ் ஆகும். சம்டைம்ஸ் ஹார்ட் கிறிஸ்டல்ஸாக சிஸ்டாக ஃபார்ம் ஆகும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் ஸ்பர்ரு மாதிரி வந்துட்டு டெபாசிட் ஆகும் குதிகாலெல்லாம். ஸோ எது எப்படி இருந்தாலும் சரியாக கிரகிக்கப்படாத கால்சியமாலேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ ஆஃப்டர் மெனோபாஸ் ஸ்டேஜ் ஆர் ப்ரீ மெனோபாஸ் ஸ்டேஜ் ஆர் சம்டைம்ஸ் இந்த மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கிற அத்தனை பெண்களும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபுட் ஸ்டைல்லேருந்து, உங்களோட லைஃப் ஸ்டைல்லேருந்து, ஆஸ் வெல் அஸ் வந்து ப்ரிவென்ஷன் மெத்தடில் பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும். அண்டு கால்சியம் நிறைஞ்ச உணவுகளில் வெஜிடேரியன்லேயும் நிறைய இருக்குது. அதில் வந்து நிறைய கீரைகள், பழங்கள், காய்கறிகள் தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு ஸ்ட்ரென்த் நிறைய இருக்கும். முக்கியமாக கீரைகளில் அதிகமாக கால்சியம் இருக்குது. அண்ட் ஆல்சோ சில பழங்களில் பார்த்திங்கன்னா கால்சியமோட அளவு அதிகமாக இருக்கும். உலர்ந்த திராட்சைகள் இதில் பார்த்திங்கன்னா கால்சியம் இருக்குது. இதையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிட்லாம். அண்ட் ஆல்சோ சிறுதானியங்களையும் கால்சியம் இருக்கனால முடிந்த அளவுக்கு வந்துட்டு இயற்கையான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் கால்சியமை வந்துட்டு நம்ம தக்க வைக்கிறதுக்கு நம்மளோட உடல் வாக்கில், நம்மளோட ஃபிசியாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம அதுக்குரிய ஏற்ற மாதிரி நம்ம டியூன் அப் பண்ணுறதுக்கு வந்து ஒர்க் அவுட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில வித யோகா ஆசனங்களை பண்ணலாம். சூரிய நமஸ்காரம் ஒன்று பண்ணாலே போதும். 12 எக்ஸசைஸும் அதில் வந்துட்டு உங்களுக்கு அடங்கிடும். அண்ட் ஆல்சோ கண்டிப்பாக உங்களுக்கு விட்டமின் டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்கிறனால சன்லைட்டில் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது உங்களோட பாடி எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி நீங்கள் வேலைகளை செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் வந்து இன்டீரியராக கிடைக்கும். எப்படினாலும் போன்ஸுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கணும். அண்ட் ஆல்சோ இருக்கிற கால்சியமாக காப்பாற்றப்படணும். கால்சியம் டேப்லெட்ஸ் எடுக்கிறத விட கால்சியம் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஃபுட்டில் வந்துட்டு நீங்கள் அதை சேகரிச்சுட்டு இருக்கிற கால்சியமை கிரகிக்கிற மாதிரி இன்டேக்ஸை வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பாடி நேச்சுரலாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அண்ட் மெனோபாஸ் ஸ்டேஜையும் ஈஸியாக கடக்கலாம். நன்றி.